பைரேட்ஸ் ஆஃப் நாலேஜ் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி தான் பார்க்குறோம். இந்த சிவிலைசேஷன் தான் இருக்கிறதுலே ஒரு பழமையான சிவிலைசேஷன். இது இப்போ எங்கே இருக்குன்னா, பாகிஸ்தான்லையும் நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவிலையும் தான் இருக்குது. இந்த சிவிலைசேஷனில் ஃபஸ்ட்டு இருந்தது யாருன்னா, ஹரப்பன்ஸ் தான் இருந்தாங்க. அதனால இதுக்கு ஹரப்பன் சிவிலைசேஷன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் சரஸ்வதி சிந்து. ஆர்பி தயாராம் சாக்னி, இவர் தான் ஃபஸ்ட்டு ஹரப்பன்ஸை ரவி ரிவரில் 1921 கண்டுபிடிச்சார். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, ஆர் டி பானர்ஜி, இவர் தான் முகத்நெதரோ, அதாவது மவுண்ட் ஆஃப் டெட், அதை இந்துஸ் ரிவர் பக்கத்தில் 1922 கண்டுபிடிச்சார். இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் நாலு ஸ்டேஜஸாக பிரிப்பாங்க. அது என்னென்னா, ப்ரீ ஹரப்பன், இயர்லி ஹரப்பன், மெச்சூர் ஹரப்பன் அண்ட் லேட் ஹரப்பன். 100க்கும் மேற்பட்ட சைட்ஸ் இந்த சிவிலைசேஷன்லேருந்து கண்டுபிடிச்சாங்க. ரேடியோ கார்பன் டேட்டிங் படி பார்த்தீங்கன்னா, இந்த சிவிலைசேஷன் எல்லாமே 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. காப்பர், பிரான்ஸ், சில்வர், கோல்டு எல்லாமே யூஸ் பண்ணாங்க, ஆனால் அயன் மட்டும் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம இந்துஸ் வேலி சிவிலைசேஷனோட ஜியோகிராஃபிக்கல் எஸ்டேண்ட் பற்றி பார்க்கலாம். இது எந்தெந்த பார்ட்ஸ்லாம் கவர் ஆச்சுன்னா, பஞ்சாப், சிந்து, பலூச்சிஸ்தான், குஜராத், ராஜஸ்தான், வெஸ்டர்ன் யூபி, இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் கவர் ஆச்சு. இதோட எக்ஸ்டென்ஷன்ஸ் என்னென்னா, நார்த்தில் இருக்கிற ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற மண்டாவில் இருந்து சவுத்தில் உள்ள டயமாபாத் வர, ஈஸ்ட் சைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஸ்டர்ன் யூபியில் உள்ள அலம்கிர்பூர், அதே வெஸ்ட் சைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பலுச்சிஸ்தானில் உள்ள சுட்ககேந்தர். பாகிஸ்தானில் இருக்கிற மேஜர் சைட்ஸ் என்னென்னா, ஹரப்பா, மொஹஞ்சதரோ, சன்குடாரோ, இது எல்லாமே. இந்தியாவில் உள்ள மேஜர் சைட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, லோத்தல், ராங்பூர், சுர்கோட்டா, காளிபங்கன், பனவாலி, அலம்கிர்பூர். இந்தியாவில் உள்ள லார்ஜஸ்ட் அண்ட் லேட்டஸ்ட் சைட் என்னென்னா, தோலவீரா, அது குஜராத்தில் இருக்குது. இப்போ நம்ம இந்துஸ் வேலி சிவிலைசேஷனோட டவுன் பிளானிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே வாழ்ந்த பீப்புள்ஸ் எல்லாருமே மோஸ்ட்டாக அர்பன் பீப்புள்ஸாக தான் இருந்தாங்க. இந்த டவுன் பிளானிங் எதை ஃபாலோ பண்ணி இருந்துச்சுன்னா, கிரிட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி தான் இருந்துச்சு. இந்த டவுனில் உள்ள ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக கட்டப்பட்டிருந்தது, ரொம்ப வெல் கட்டாக டிவைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு லார்ஜ் ரெக்டாங்குலராகவும் இல்லைனா ஒரு ஸ்கொயர் பிளாக்காகவும் அந்த டவுன்ஸை பிரிச்சுருந்தாங்க. இந்த ரோட்ஸில் கொஞ்சம் இன்டர்வல்ஸுக்கு நிறைய லேம்ப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, இங்கே கட்டப்பட்டிருந்த வீடு எல்லாமே ஒரு வெல் பிளான்டாக இருந்தது. அங்கே உள்ள ஸ்ட்ரீட்ஸோட அகலம் எவ்வளோ இருக்குன்னா, 9 feet இருந்து 34 feet வரை இருக்கும். ஒரு நல்ல குவாலிட்டியான பர்ன்ட் பிரிக்ஸ், எரிக்கப்பட்ட செங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் பில்டிங் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இது வந்து ரான்பூர்லேயும் காளிபங்கன்லேயும் கிடையாது, அதுக்கு பதிலாக அங்கே மட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. இந்த டவுன்ஸை ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம், ஒன்று வந்து அப்பர் பார்ட், இன்னொன்று வந்து லோயர் பார்ட். இந்த அப்பர் பார்ட்டை சிட்டடல் அப்படின்னு கூட சொல்லலாம். மொஹஞ்சதரோவில் ஒரு பெரிய பப்ளிக் பாத் இருக்கு, அதாவது கிரேட் பாத்னு சொல்லுவாங்க. இதோட ஆழம் என்னன்னா 2.4 meters. இந்த கிரேட் பாத்தை சுற்றி நிறைய ரூம்ஸ் இருக்கு. அவ்வளவுதான், அடுத்தது நம்ம எக்கனாமிக் லைஃப் பற்றி பார்க்கலாம். இவங்களோட எக்கனாமிக் லைஃப் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா, அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இந்த இந்துஸ் பீப்புள்ஸ் வந்து சீட்ஸ் எல்லாம் எப்போ போடுவாங்கன்னா, நவம்பர் மந்த்தில் தான் போடுவாங்க. அண்ட் எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஏப்ரல் மந்த்தில் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. வீட் அண்ட் பார்லியை தான் கல்டிவேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பீப்புள்ஸ் என்னதெல்லாம் கல்டிவேட் பண்ணியிருக்காங்கன்னா, வீட், பார்லி, பியாஸ், சியாமம், மஸ்டர்ட், ரைஸ், காட்டன், டேட்ஸ், மெலன், இது எல்லாமே கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. இந்த இந்துஸ் பீப்புள் தான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு காட்டனை ப்ரொடியூஸ் பண்ணது. அண்ட் இவங்க அனிமல்ஸை கூட டொமஸ்டிகேட் பண்ணுவாங்க. கேட்டில், ஷீப், பிக்ஸ், கேமல்ஸ், கேட்ஸ் அண்ட் டாக்ஸ், இது எல்லாமே டொமஸ்டிகேட் பண்ணாங்க. ஆனால் ஹார்ஸை வந்து இவங்க அவ்வளோவா யூஸ் பண்ணல, ஆனால் எலிஃபென்ட்ஸை ரொம்ப யூஸ் பண்ணாங்க. அடுத்து நம்ம ட்ரேட் அண்ட் கமர்ஸ் பற்றி பார்க்கலாம். இவங்க எப்படி வணிகம் பண்ணாங்கன்னா, பேட்டர் சிஸ்டம் வழியாக தான் வணிகம் பண்ணாங்க. லோத்தல் அப்படிங்கிற ஒரு இடத்துல வெயிங் மெஷர்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. அது மோஸ்ட்டாக எதால் உருவாக்கப்பட்டதுன்னா, லைம் ஸ்டோன், ஸ்டியலைட், இது வந்து கியூபிக்கல் ஷேப்பில் இருந்துச்சு. இந்த இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட்லாம் எதால் கேரிட் ஆச்சுன்னா, புல்லட் கார்ட்ஸால் தான் கேரிட் ஆச்சு. அடுத்து நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பற்றி பார்க்கலாம். இந்த ஹரப்பன் கல்ச்சர் எதை பிலாங்ஸ் பண்ணி இருந்துச்சுன்னா, பிரான்ஸ் ஏஜ் பிலாங்ஸ் வந்து இருந்துச்சு. அதனால பிரான்ஸ் வந்து எப்படி தயாரிப்பாங்கன்னா, காப்பரையும் டின்னையும் மிக்ஸ் பண்ணால் பிரான்ஸ் கிடைக்கும் நமக்கு. காப்பர் வந்து எங்கே கிடச்சதுன்னா, ராஜஸ்தானில் இருக்க கெட்ரி அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் பலுச்சிஸ்தான்லேயும் கிடச்சிது. டின் வந்து எங்கே கிடச்சதுன்னா, ஆப்கானிஸ்தானில் கிடச்சிது. அண்ட் இந்த இந்துஸ் பீப்புள் வந்து அயனை யூஸ் பண்ணவே இல்லை. இந்த இந்துஸ் வேலி பீப்புள் எல்லாருமே நல்லா டிராயிங் பண்ணுவாங்க. அவங்க என்னெல்லாம் வரைஞ்சி வச்சாங்கன்னா, அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் மென், அனிமல்ஸ் அண்ட் வேரியஸ் அதர்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அண்ட் இந்த இந்துஸ் வேலி பீப்புள்ஸ் எல்லாருமே ஆர்னமெண்ட்ஸ் அணிவாங்க. அந்த என்னதுலான்னா, கோல்டு, சில்வர், இவோரி, காப்பர், பிரான்ஸ் அண்ட் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ். இந்த இந்துஸ் வேலி சிவிலைசேஷனில் உள்ள இம்பார்ட்டன்ட் சைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சைஸ் என்னென்னா, ஹரப்பா. இந்த ஹரப்பா எங்கே இருக்குன்னா, பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப்ல தான் இருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது சைட்ஸ் என்னன்னா, மொஹஞ்சதரோ. இது மவுண்ட் ஆஃப் தி டெட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா, பாகிஸ்தானில் இருக்கிற லர்கானா டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. இந்த மொஹஞ்சதரோவில் ஒரு கிரேட் அசம்பிளி ஹால் இருக்கு, கிரேட் பாத் இருக்கு,
லார்ஜ் கிரானரி இருக்கு. அண்ட் இந்த லார்ஜ் கிரானரியில தான் இந்தோஸ் பீப்புள் வந்து கல்டிவேட் பண்ண அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. மெசபட்டோமியா ஆரிஜினில் ஒரு பாட் ஸ்டோன் வந்து கண்டுபிடிச்சாங்க. இதுலேருந்து பார்க்கும்போது இண்டஸ் வேலி பீப்புள்ஸ் எல்லாருமே மெசபட்டோமியாவுக்கு ஒரு ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அடுத்தது மூணாவது நம்ம பார்க்க போகிற சைட் என்னன்னா அலம் கிர்போர். இது ரொம்ப ஃபேமஸான ஹரப்பன் சைட். இது எங்கே இருக்குன்னா ஈஸ்டர்ன் பவுண்டரியில் இருக்கிற இண்டஸ் கல்ச்சரில் தான் இருக்குது. இது இண்டஸ் கல்ச்சரோட ஈஸ்டர்ன் பவுண்டரி. இந்த அலம் கிர்போரில் நிறைய கேவ்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த அலம் கிர்போர் எப்போ டெவலப் ஆச்சுன்னா லேட்டு ஹரப்பன் கல்ச்சரில் தான் டெவலப் ஆயிருக்கு. அடுத்து நாலாவது நம்ம பார்க்க போகிற சிட்டி தான் காளிபங்கன். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஹரப்பன் சிட்டி. இந்த காளிபங்கன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா பிளாக் பேங்கிள்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். இதில் கண்டுபிடிச்ச இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரி என்னன்னா ஒரு பிளக்டு ஃபீல்டை கண்டுபிடிச்சாங்க. அஞ்சாவது நம்ம பார்க்க போகிற சைட் வந்து காட் டிஜி. இது வந்து ஒரு ப்ரீ ஹரப்பன் சைட். இதில் உள்ள ஹவுஸ் எல்லாமே ஸ்டோன்ஸால் கட்டப்பட்டது. ஆறாவது நம்ம பார்க்க போகிற சைட் வந்து லோத்தல். ஹரப்பன் கல்ச்சர்லேயே ஒரு இம்பார்ட்டன்டான ட்ரேடு சென்டர்னா அது லோத்தல் தான் சொல்லுவாங்க. இந்த லோத்தலில் இருக்கிற டவுன் பிளானிங் வந்து இந்த லோத்தலோட டவுன் பிளானிங்கை பார்க்கும்போது ஹரப்பாவும் மொகஞ்சதாராவும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அடுத்தது ஏழாவது நம்ம பார்க்க போகிற சைடு வந்து அம்ரி. இது ஒரு ப்ரீ ஹரப்பன் செட்டில்மெண்ட். இந்த அம்ரியோட இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங் என்னென்னா ஜாங்கர் கல்ச்சர் அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருந்துக்கலான்னு ஒரு அடையாளத்தை கண்டுபிடிச்சாங்க. எட்டாவதாக பார்க்க போகிற சிட்டி நேம் என்னென்னா சங்குடாரோ. இதுதான் சிட்டடல் இல்லாத ஒரே ஹரப்பன் சிட்டி. ஒன்பதாவது நம்ம பார்க்க போகிற சைட் என்னென்னா ரோப்பர். இதுவும் ஒரு ஹரப்பன் சைட் தான். இதில் உள்ள பில்டிங்ஸ் எல்லாமே கல்லாலையும் மண்ணாலையும் கட்டப்பட்டது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற சைட் வந்து பனவாலி. ஹரியானாவில் இருக்கல ஹிசார் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ஹை குவாலிட்டி பார்லி வந்து இங்கே தான் கிடச்சிது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற சைட் வந்து சுட்கோட்டா. குஜராத்தில் இருக்கிற கட்ச் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. 1972 ஜேபி ஜோஷி அப்படிங்கிறவர் தான் எக்ஸ்கவேட்டர் பண்ணார். இவ்வளோ தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட இம்பார்ட்டன்ட் சைட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம வேதிக் சிவிலைசேஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.